ஹாய், வெல்கம் டு ஹோம் மேக்கர் ஹாபி. இன்றைக்கி நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான ஹோம் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, நம்ம வீட்டில் நாம் பேக்கெட்டில் வாங்கி ஸ்டோர் பண்ணக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து நம்ம டப்பா போட்டு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி பேக்கெட்ஸை வந்து ஏதாவது ஒரு கிளிப்போ இல்லை இது மாதிரி மடித்து அது மாதிரி தான் வந்து நாம் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதுக்கான ஒரு ஆல்டர்னேட் ரொம்ப ஒரு ஈஸியான டிப் தான் இது. ஸோ இதுக்கு இந்த பேக்கெட்டோட கவரை இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எட்ஜ் வரைக்கும் போகாமல் இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேண்டுமோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மிச்சம் இருக்க பொருளை இந்த மாதிரி வந்து க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து ஒரு டைட் முடிச்சா போட்டுக்கோங்க. மாதிரி போட்டு வைக்கும்போது இந்த பொருளும் வந்து கீழே சிந்தாது. இதுக்காக நீங்கள் கிளிப்ஸோ ரப்பர் பேண்டோ இதெல்லாம் யூஸ் பண்ணி அதை வந்து செக்யூர் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ ரொம்ப ஒரு ஈஸியாக வந்து நீங்கள் இதை பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் இன்னொரு பேக்கெட்டும் இதே மாதிரி தான் பண்ணி ஆல்ரெடி முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், நான் ஈவன் மாவு பேக்கெட்டுமே இந்த மாதிரி தான் வந்து முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு கீழே சிந்தவும் சிந்தாது, இது பிரிஞ்சு வராது, நல்லா வந்து டைட்டாக லாக் ஆகிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 2, இதுவுமே வந்து பேக்கெட் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்ற டிப் தான். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் குட்டியாக கட் பண்ணிட்டீங்க ஸ்டோர் பண்ணுறதுக்கு அப்படின்னா, நம்மக்கிட்ட கிளிப்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னும் போது இதை வந்து நாம் நம்மக்கிட்ட இருக்க இந்த வேஸ்ட்டு பென் கேப் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பென் கேப்ஸ் வந்து நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு அதை வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிளிப்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ வந்து ஈஸியாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3 என்னென்னா, இந்த லிக்விட் டிஷ்வாஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணி பாத்திரம் எல்லாம் விளக்கும் போது நம்ம அந்த லிக்விடை தொட்டு தொட்டு யூஸ் பண்ண பண்ண நெக்ஸ்ட்டு பாத்திரம் நம்ம துளக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி டைமில் வந்து அது அழுக்காயிடும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் வேஸ்ட்டான ஹேண்ட் வாஷ் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக இப்போ எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த ஹேண்ட் வாஷ் பாட்டில் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அதில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலில் வந்து இந்த விம் ஜெல்லில் வந்து ஊற்றிக்கோங்க. அதாவது உங்களுக்கு ஒரு ஹாஃப் பாட்டில் விம் ஜெல் வந்து ஊற்றிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு அது டைல்யூட் ஆகிற அளவுக்கு தண்ணியும் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பாட்டிலில் க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஜிங்க் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து உங்கள் ஸ்க்ரப்பரில் பம்ப் பண்ணி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த லிக்விடும் வந்து அழுக்காகாது. அண்ட் ஃப்ரெஷ் லிக்விட் வச்சு ஒரு ஒரு பாத்திரத்தையுமே வந்து நாம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 4, நம்ம எல்லார் வீட்லையுமே இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ என்னென்னா, குக்கரோட ஹேண்டில் வந்து எப்போ பாரு லூஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக வந்து நம்ம கிச்சன்லேயே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கண்டிப்பாக நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்போம். ஸோ அடிக்கடி வந்து அதை டைட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதுக்கான டிப் தான் இது. நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த நெயில் பாலிஷ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அந்த ஹேண்டில் நெட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நெட்டில் வந்து இந்த நெயில் பாலிஷை வந்து நிறைய வந்து தடவிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி வந்து இதை சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து கொலுசு அந்த கம்மல் திருகாணிக்கெலாம் வந்து இது மாதிரி தான் போட்டு விட்டுருவாங்க. ஸோ அது வந்து கழண்டு வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த டெக்னிக்கை தான் இந்த இடத்துலையும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சீரியஸ்லி இது ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அதோட நெட்டை வந்து டைட் பண்ணி பாருங்கள். கன்ஃபார்மாக இது வந்து உங்களுக்கு லூஸே ஆகலை. ஸோ இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதோட ஹேண்டில் வந்து நல்ல ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடியாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அடிக்கடி லூஸ் ஆகிறது அந்த ப்ராப்ளம் வந்து இருக்கவே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப், டிப் நம்பர் 5, நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி தொடப்பை வந்து யூஸ் பண்ணுவோம், தென்னன் தொடப்போம். ஸோ இந்த தொடப்பை வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், நம்ம கையை வந்து கீறும். ஸோ அதுக்கான டிப் தான் இது. அண்ட் அந்த தொடப்பை குச்சியும் வந்து உங்களுக்கு அடிக்கடி கீழே விழாமல் இருக்கும். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டு சாக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வேஸ்ட்டு சாக்ஸை வந்து அந்த தொடப்பத்தில் வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. இது மாதிரி போட்டு விட்டுடுங்க. இப்போ நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது இதோட ஹேண்டில் வந்து உங்களுக்கு கையை கீறவும் கீறாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த சாக்ஸோட எண்டு வந்து டைட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த குச்சி வந்து விழாது. இன்கேஸ் வந்து லூஸாக இருக்குது அப்படின்னும் போது அந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா,
இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டைட்டாக போட்டு விட்டுருங்க. ஆர் எல்ஸ் வந்து நூல் ஏதாச்சும் இருந்தால் கூட டைட்டாக நீங்கள் கட்டி விட்டுட்டிங்கன்னா அந்த அந்த குச்சி வந்து அடிக்கடி பிரிஞ்சு கொட்டுற ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஸோ இந்த டிப்பும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த டிப்பெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சானு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்.